அப்போவே மாமா சொன்னார், ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு சாப்பாடு மட்டும் போடுறோம், துணி மணி புஸ்தகம் ஃபீஸ் அதெல்லாம் எதுவும் கொடுக்க முடியாது, பண்ண முடியாது, சாப்பாடு போடுறோம். சரி அது போதும், நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி. எங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் குடிதாங்கியில் திருமணந்தாள், அதில் வந்து வன்னிய மக்கள் எல்லாம் எதிர்த்து நிற்க ஒரு தலித்தினுடைய பிணத்தை வந்து நீங்கள் தோளில் சுமந்து போனது. இன்றைய காலகட்டத்தில் உங்ககிட்ட அந்த நெருக்கம் கொஞ்சம் தனியாக ஒரு கடை போட்டான், வியாபாரம் நல்லா போச்சு. ஒரே நாளில் 7 அம்பேத்கர் சிலையை திறந்தது நான் தான். இந்தியாவிலேயே எங்கேயும் நடக்காது, ஒரே நாளில் 7 அம்பேத்கர் சிலையை திறந்தது அரியலூர் மாவட்டத்தில் நான். பாமகவனுடைய பொறுப்பை வந்து அன்புமணி ஐயா எடுக்கும் பொழுது உங்கள் மனநிலையை நீங்கள் எப்படி உணர்ந்தீங்க? எங்கள் அம்மா திட்டுறாங்க, ஆய முடியணுமா, அங்கேருந்து இதையே ஒரே பாட்டை பாட்டுனு வர்ற, பார்த்து பத்திரம் சொல்கிறத கேளு. எங்களுக்கு கிடைச்ச முதல் ஒரு அமைச்சர் பதவியை தலித் ஏழ்மலைக்குன்ட்டு அவருக்கு தான் கொடுத்தோம். ஓடினேன் ஓடினேன்ற மாதிரி கல்வியை நோக்கி தினமும் ஊருக்கு ஓடினேன். ஒருவேளை அந்த கமிட்டி மெம்பரை எடுக்காமல் இருந்திருந்தா? எனக்கு கிடைச்சிருக்காது. ஆனால் நீங்கள் தமிழ் படிச்சிருப்பீங்களே. அனைவருக்கும் வணக்கம். கதைப்போமா வித் பர்வீன் சுல்தானா ஆனந்த விகடன் நடத்தும் இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். கடந்த சில மாதங்களாக பல்வேறு தளத்தில் இருக்கக்கூடிய ஆளுமைகளை நேர்காணல் செய்யக்கூடிய இந்த நிகழ்ச்சி உங்களுடைய மிகப்பெரிய ஆதரவோடு வெற்றி பாதையை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறது, எங்களுக்கும் பொறுப்பு கூடிக்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் சந்திக்க போகின்ற ஆளுமை தமிழகத்தின் அரசியலை தீர்மானிக்கிற சக்தியாக விளங்கக்கூடியவர். அவருடைய நாவசைந்தால் நாடசையும் என்கின்ற நிலையில் தன்னை அரசியல் தளத்தில் மிக முக்கியமான ஸ்திரமாக உறுதியாக நிலை நிறுத்தி கொண்ட ஒரு மிகப்பெரிய அரசியல் ஆளுமை. மிகப்பெரிய போராட்டம் நடத்தி மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீட்டை பெற்றுத்தந்த, வரலாற்றில் தன் பெயரை எழுதி வைத்து இருக்கக்கூடிய ஒரு அரசியல் ஆளுமை. நாம் எல்லோரும் மரியாதையாக மருத்துவர் ஐயா என்று அழைக்கக்கூடிய மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்களை சந்திக்கப் போகிறோம். ஐயா வணக்கம். ஐயா, 1980களில் ஆரம்பித்த இந்த அரசியல் பயணம் 42 ஆண்டு காலமாக அப்படியே போய்கிட்டே இருக்கு. இன்றைக்கு அதை எப்படி, அந்த வெற்றியை எப்படி நினைக்கிறீர்கள்? 43 ஆண்டு காலம் தொடங்கி உழைத்து இந்த மக்களுக்காக, தமிழ் மக்களுக்காக, தமிழுக்காக, மண்ணுக்காக, நம்முடைய கலாச்சாரத்துக்காக, பண்பாட்டுக்காக தொடர்ந்து என்னால் முடிந்த அளவு நான் பாடுபட்டு வருகிறேன். அது எனக்கு மனநிறைவை அளிக்கிறது. மக்கள் பலர் அதை என்னுடைய பணியை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். சிலருக்கு அது போய் சேரவில்லை, புரியவில்லை. அதுக்கு காரணம் இந்த ஊடகங்கள் தான். ஊடகங்கள் ஒருவரை, இவர் வானத்துக்கும் பூமிக்குமான உயரத்தில் இருப்பவர் என்று சொல்வார்கள். அதே நேரத்தில் இவர் கீழே போட்டு மிதிக்கவும் செய்வார்கள் ஊடகங்கள். ஆக ஊடக தர்மம் என்று ஒரு காலத்தில் பேசப்பட்டது. ஆனால் அதற்கு முன்னாலே ஆனாவை போடப்படுகின்ற காலமாக மாறிவிட்டது. புரியுதுங்களா? ஊடக அதர்மம், தர்மம் போய் அதர்மம் வந்து. ஆக இந்த நிலையிலே உங்களுடைய பேட்டி, இன்னும் நீங்கள் கேள்விகளை தொடரலாம். உங்களுடைய அந்த தீர்க்கமான ஒரு பார்வை, ஊடகங்கள் எப்படி உங்களுடைய இந்த 43 ஆண்டுகளில் எப்படி மேலேயும் கீழேயும் ஏற்ற இறக்கத்தோடு உங்களை அது கையாண்டிருக்கிறது என்பதனை நீங்கள் பதிவு செய்திருக்கிறீர்கள். ஐயா, நாங்கள் படிச்சிருக்கிறோம், உங்களை படிக்க வைத்ததெல்லாம் உங்களுடைய உடன் பிறந்த அக்கா என்று. உங்களுடைய உடன் பிறந்தவர்களை பற்றி, உங்களுடைய தாய் தகப்பனார் பற்றி பகிர்ந்து கொள்ளுங்கள். என்னுடைய தாய் தகப்பனார் அங்கே ஒரு சிறிய கிராமத்திலே பிறந்தேன்.
என்னை பெற்றெடுத்தார்கள். அதன் பிறகு அந்த கிராமத்திலே அப்பொழுதெல்லாம் பள்ளிக்கூடம் கிடையாது, திருநை பள்ளிக்கூடம் என்று ஒன்று இருக்கும், அந்த திருநை பள்ளிக்கூடத்திலே போய் என்னை சேர்த்தார்கள். எந்த வருஷம் யார்? அது ஒரு 75 வருஷத்துக்கு முன்னால், 75 வருஷத்துக்கு முன்னாலே அதில் போய் சேர்த்தார்கள். 45, 46 அப்போ சேர்த்தார்கள். சேர்த்துட்டு என்னுடைய தந்தை அந்த திருநை பள்ளி ஆசிரியர்களும் அவர் தான் திருநை பள்ளி நடத்துகிறவர், அவர்கள சொன்னார் இந்த பையன் கலனை மட்டும் விட்டுடுங்க, ரெண்டும் மீதி படிக்கலைன்னா தோலை உரிச்சுடுங்கன்னாரு. எனக்கு பயம், எனக்கு அப்பொழுது பயமாகவே இருந்தது, இப்போவும் ஞாபகம் இருக்கிறது. ஆனால் நான் நன்றாக படிப்பேன். முதலிலே போகிறவர்களுக்கு அங்கே அந்த பள்ளிக்கூடத்திற்கு அடி கிடையாது. ரெண்டாவது போனால் ஒரு அடி கொடுப்பாங்க, அது பாலர் அடின்னு பேர், அது ஒரு அடி பெரம்பால் அடிப்பார். மூணாவது அது மாதிரி 8வது, 10வது, 9வது போகிறவங்களுக்கெல்லாம் அத்தனை அடி கிடைக்கும். அதனால் என்ன பண்ணுவோம்னா, இப்போ நாங்கள்லாம் ராத்திரியிலேயே அவர் வீட்டு தென்னையில் திருநை பள்ளிக்கூட ஆசிரியர் வீட்டில் போய் ராத்திரியிலேயே திருநையில் படுத்துவோம், ஏன்னா அடி வாங்காமல் இருந்துட்டாக போக. அந்த மாதிரி அப்புறம் மணலை வந்து மரத்துங்களை பரப்பிட்டு அந்த மணலில் எழுத சொல்லுவார், ஆ அப்படின்னு எழுத சொல்லுவார். அந்த கை விரல் தேஞ்சிடும், அப்படி பிடிச்சி அழுத்தி எழுத சொல்லுவார் மணலில். அதன் பிறகு கொஞ்சம் படித்த பிறகு அதன் பிறகு ஓலைச்சுவடி. அப்போ அந்த காலத்தில் நான் புத்தகத்தை பார்த்ததில்லை, இந்த பிரிண்டிங் மீடியான்னு சொல்ல அமைப்பாது அப்போது அந்த காலத்தில் எங்கள் ஊருக்கும் வரவில்லை. அதனால் ஓலைச்சுவடி தான், ஓலைச்சுவடியில் தான் ரொம்ப பார்த்தோம். அப்போ நான் பெரிய படிப்பு படிச்சுட்டாங்க, அந்த ஓலைச்சுவடி மூலமாக அந்த கிராமத்தில் பெரிய படிப்பு பிஹெச்டிலாம் வாங்கிட்டேன். என்னன்னா திருப்பூர் படித்தா பிஹெச்டி வாங்குற மாதிரி வாசிக்க தெரியணும்னா கடகடன்னு இப்போ நீங்கள் திருப்பூர் உங்ககிட்ட கூட தான் நீங்கள் தப்பு தப்பாக தான் வாசிப்பீங்க. அது அப்படியே இருக்கிற மாதிரியே, நான் சொல்வது நயத்தோட லயத்தோடு இல்லை, அப்படியே வாசிக்க தப்பு இல்லாமல் ரெண்டாவது முறையாக திரும்பி சொல்கிற அளவுக்கு தப்பாக வாசிக்க முடியாது உங்களால். ஆனால் என்னால் முடியும், பயிற்சி. அப்போது அந்த காலத்தில் அப்புறம் திருப்பூர் படிச்சுட்டு அதுக்கு மேலே அங்கே படிக்கிறதுக்கு வசதி இல்லாதனால அப்புறம் அலைஞ்சோம் ஒடினேன்ற மாதிரி கல்வியை நோக்கி நம்ம ஊருக்கு ஓடினேன். அங்கே இந்த எலப்பாக்கம்னு ஒரு ஊர், இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில், அங்கே போனேன். அங்கே ஒரு வருஷம் அங்கே நம்முடைய உறவினர் இருந்தாங்க. இங்கேருந்து எங்கள் அம்மா தான், எங்கள் அம்மாவுக்கு உறவினர் வாங்க. அப்புறம் நாங்கள் அப்போ அந்த காலத்தில் போக்குவரத்துவே கிடையாது, ஒரு நாளைக்கு அப்போ தான் பேர் வந்து அப்போ தான் அறிமுகப்படுத்தின காலம். அப்போது நாங்கள் ஒரு மாட்டு வண்டி கட்ட வண்டியில் போனோம். போகும்போது அப்போ சாலைகள் கிடையாது, அதில் போகும்போது நான் சொல்லிகிட்டே போவேன், அந்த இங்கேருந்து அந்த ஊர் 30-40 கிலோமீட்டர் இருக்கும், இங்கே என்னுடைய கிராமத்துலேருந்து இந்த எலப்பாக்கன் ஒரு ஊர் காஞ்சிபுரத்துக்கு தான்ட்டேன். சரி, அப்போ போகும்போது சொல்லிட்டு போவேன், அதாவது அந்த வண்டி ஓட்டுறவங்கிட்ட பார்த்து பத்திரம் சொல்கிறத கேளு. இதை எங்கள் வீட்டிலேருந்து ஆரம்பித்து அந்த வீட்டில் அந்த இலப்பாக்கிறதுக்கு போகிற வரைக்கும் சொல்லிட்டு போகிறேன். எங்கள் அம்மா திட்டுறாங்க, ஆய முடியணுமா, அங்கேருந்து இதே ஒரே பாட்டை பாட்டுன்னு வர்ற, பார்த்து பத்திரம் சொல்கிறத கேளு, அந்த வண்டி ஓட்டுறது எங்கே குடை சாஞ்சிடுதோ கீழே விழுந்துருமோன்னு அந்த பயத்தில் பார்த்து போகணும். சின்ன பையனாக இருக்கும்போது அப்படி ஒரு வகையாக அப்படி போனோம், அந்த ஊரில் போய் அப்புறம் சொல்லி விட்டு வந்தாங்க. அப்புறம் எனக்கு என்ன வேலைன்னா அங்கே அந்த பள்ளிக்கூடத்தில் சேர்ந்துட்டேன். அந்த பள்ளிக்கூடத்தில் அப்போ வந்து 4-5 அந்த அந்த வட்டம் அந்த மாவட்டத்திலே அதுதான் முதல் முதல்ல அரசு பள்ளி, அதை சேர்ந்துட்டேன். சேர்ந்துட்ட பிறகு உறவினர் வீட்டில் தங்கியிருந்தேன். அப்போ அவங்க எனக்கு என்ன கட்டளைன்னா, நீ வந்து காலையில் அண்ணின்னு சொல்கிற ஒரு அண்ணன் நாங்கள் முறை அது அந்த அவர் அதுவும் கூட அந்த அண்ணி கூட சேர்ந்து நீ போய் பக்கத்து கிராமம், நான் 3-4 கிலோமீட்டர் இருக்கும், அங்கே போய் நீங்கள் வந்து சாணி பொறிக்கின்னு வரணும், மாடு சாணி போட்டிருக்கோம், அதை கூடையில் போட்டு பொறிக்க தூக்கிட்டு வரணும், அதை தலைமையில் வச்சு தூக்கிட்டு வரணும். அப்படி தூக்கிட்டு வருவேன், நான் அதுவும் தூக்கும் நானும் தூக்கும், ரெண்டு பேரும் தூக்கி வந்து
வீட்டில் போட்ட பிறகு தண்ணியை குளிச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் பழைய சோறு கொடுப்பாங்க, அதை சாப்பிட்டு வேக வேகமாக ஓடுவேன் பள்ளிக்கூடம். அது அது ஆசிரியர் வந்து தினமும் லேட்டாக வரேன், என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்டார். அப்புறம் நான் இந்த மாதிரி விஷயம் சொன்னேன், சார் நான் வந்து அங்கே போய் காலையில் போய் அந்த ஒரு அந்த கிராமத்தில் போய் சாணி பொறுக்கி மாடெல்லாம் சாணி மாடெல்லாம் இருக்கும், அந்த அங்கே போட்ட சாணியெல்லாம் குடியில் எடுத்து தலை மேலே வச்சுக்கணும், அவ்வளோ தூரம் தூக்கிட்டு வரணும். அப்புறம் வந்து குளிச்சுட்டு இது சாப்பாடு கொடுப்பாங்க, ஒரு பழஞ்சோறு, அதை சாப்பிட்டு நான் வர சாதனாக இருக்கேன் அப்படின்னு அவர் அவர் ரொம்ப பரிதாபப்பட்டு சரி சரி இனிமேல் சீக்கிரம் வா அப்படின்னாரு. அப்புறம் தீபாவளியே பொங்கலுக்கு எதுவும் வந்தேன், எங்கள் வீட்டுக்கு வந்த பிறகு எங்கள் அம்மாக்கிட்ட எல்லாம் சொன்னேன், இந்த மாதிரி பண்ணுறோம்மா, தினம் என்னால் முடியல, இந்த சாணியை சாணி கூடிய தூக்கின் போகிறதுக்கு முடியல, அதனால் என்ன. அப்புறம் அவங்க சொல்லிட்டாங்க, அப்படியே செய்தாங்க, நீ போக வேணாம், நீ படிப்பு இல்லைன்னா கூட பரவாயில்ல, நீ போக வேணாம்னு நிறுத்திட்டாங்க. அப்புறம் என்னால் முடியல, மறுபடியும் படிக்கணும் படிக்கணும்ட்டு. அப்புறம் என்னுடைய சித்தப்பார் திண்டிவனத்தில் இருந்தார், சிறிய தந்தை, அவர்கிட்ட போகலான்ட்டு நான் சொன்னேன் எங்கள் அப்பாட்ட, ஐயோ அவன் சரியில்லாதான் அப்படின்னா, இல்லை இருந்தாலும் நான் போகிறேன் அப்படின்னு அங்கே போனேன். அவர் வந்து போனதும் என் பாகனெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டார். போய் நெல் எடுத்துன்னு வா சாப்பாட்டுக்குனாரு. அப்புறம் இதை வந்து சொன்னேன், சொன்னதும் எங்கள் அப்பாவே வந்து அவருக்கு ரொம்ப கோபம் வந்துடுத்து, நீ அங்கேயும் போகணும்ன்ட்டார். அப்புறம் அந்த நேரத்தில் எங்கள் ஊரில் கிராமத்தில் பாலசுந்தரம்னு ஒரு ஆசிரியர், அவருடைய அவர் கீழமுங்கல் அடின்னு ஒரு ஊர் இருக்குங்க சிதம்பரம் பக்கத்தில், அங்கே வந்து அவரும் பயிற்சி எடுத்தார், ஆசிரியர் பயிற்சி எடுத்துகிட்டு அவருடைய மனைவி அங்கே கூட படித்தவங்கள அவர் காதலித்து அவங்க ரெண்டு பேரும் திருமணம் பண்ணினு, கமலாபாயின் பேர் ரெண்டு பேரும் இங்கே வந்து எங்கள் ஊரில் ஒரு பள்ளிக்கூடத்தை ஆரம்பித்தாங்க. அதுக்கு காந்திஜி மேலின பள்ளின்னு சொல்லி பேர் அதுக்கு பேர் வச்சாங்க. அவர் காந்தி பக்தர், நான் அதுக்கு போகிறேன்னு சொன்னேன் எங்கள் அப்பா அம்மாட்ட. அப்போது தீண்டாமை உச்சகட்டத்தில் இருந்த காலம், தீண்டாமை அதாவது இப்போ அப்போ தொட்டா தீட்டு, தொட்டா தீட்டு அந்த மாதிரி. அப்போ நான் மட்டும்தான் அந்த பள்ளிக்கூடத்துக்கு போனேன், ஊரில் இருக்கிற யாரும் போகலை, யாரும் போகலை, யாரும் அனுப்பலை. ஊரில் எல்லாம் ஒரே பேச்சு, வாத்தியார் வாத்தியார் எங்கள் குடும்பத்தை வந்து வாத்தியார் குடும்பம் எங்கள் அப்பா எங்கள் நயனாவை வாத்தியார்ன்னுவாங்க. எங்கள் தாத்தாலாம் ரெண்டு பேர் அவங்க இரட்டையர்கள், அவர்கள் ஆசிரியராக இருந்து எல்லோருக்கும் பாடம் சொல்லி கொடுத்துருந்தார். பக்கத்து ஒரு அஞ்சாறு பத்து கிராமங்கள்லேருந்து வந்து அவர்கிட்ட பாடம் கற்றுவாங்க போவாங்க. அப்போ வாத்தியார் பையன் அங்கே சேரிக்கு போயிட்டான், சேரியில் போய் படிக்கிறான், போயிட்டு வரான்னு அது ஒரே புரளி. இப்போ அப்புறம் போயிட்டு வந்ததும் இந்த ட்ரௌசர் சட்டையெல்லாம் கழிட்டு வச்சிடணும், வச்சுட்டு பக்கத்து வீட்டில் மணிகார் வீடு அந்த வீட்டில் வந்து மாடெல்லாம் தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு தொட்டி இருக்கும், பெரிய தொட்டி, அது எல்லா தண்ணியும் அதில் ஊற்றுவாங்க, அதில் புழு நொழியாத நொழியாகலாம் அந்த அந்த மாதிரி இது, அந்த அதுதான் மாடு குடிக்கும். அந்த தண்ணியை எடுத்து தலையில் தெளிச்சுன்னா தீட்டு போயிட்டு எங்கள் அம்மா சொல்லுவோம். அப்புறம் வந்து அப்புறம் உள்ள சேர்ப்பாங்க. இப்படி ஒரு கொடுமையான காலம். அதன் பிறகு காலப்போக்கில் வந்து கிராமத்தில் எல்லா பிள்ளைகளும் அந்த பள்ளிக்கூடத்துக்கு போனாங்க, படித்தாங்க, அது வேறு. அப்புறம் அதுக்கு மேலே அங்கே போனதும் அந்த பள்ளிக்கூடத்துக்கு போனதும் நான் எல்லாம் படிச்சுட்டேன் இங்கே ஒன்று. அப்புறம் அவர் சொன்னார், அந்த பாலன் சொல்கிறவர், இங்கே நீங்கள் படிக்கிறது ஒன்றுமே இல்லை, எல்லாம் படிச்சுட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி, நீ ஒன்றா ராட்டை சுத்து அப்படின்னா ராட்டை சுத்த சொன்னார். ராட்டை சுத்தி இருந்தால் ரெண்டு மூணு நாள், அப்புறம் எனக்கு பிடிக்கல. அப்போ அந்த நேரத்தில் என்னுடைய சகோதரி திருமணமாகி அவங்க சென்னையில் அங்கே இருந்தாங்க, அப்போ சென்னையில் இருந்தபோது நான் சொன்னேன், எங்கள் அப்பா ஒரு தீபாவளிக்கு பொங்கலுக்கு வந்தது என்னுடைய சகோதரி அக்கா, நான் இங்கே வந்து படிக்க வரேன் அப்படின்னு கேட்டேன். அப்போ என் மாமா சொன்னார், ரெண்டு பேரும் பேசிக்கின்னு சாப்பாடு மட்டும் போடுறோம், வேறு துணிமணி புஸ்தகம் ஃபீஸ் அதெல்லாம் எதுவும் கொடுக்க முடியாது, பண்ண முடியாது, சாப்பாடு போடணும், சரி அது போதும் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அப்புறம் சென்னைக்கு போனேன். அங்கே போய் கண்ணப்ப நாயனார் ஹையர் செகண்டரி இல்லை எலிமெண்ட்ரி ஸ்கூல் அப்படின்னு ஒரு ஒடுக்கப்பட்ட மக்கள் வாழும் பகுதி, மீனாட்சி அம்மன் பேட்டைன்னு சொல்லி அந்த பகுதி, அந்த பகுதியில் தான் அந்த பள்ளிக்கூடம் இருந்தது. அதில் எந்த பகுதியாக இருக்குது?
இப்போது அந்த ராயபுரத்தில் அதே தான், ராமாயபுரம் மீனாட்சி அம்மன் பேட்டைன்னு பேர் இருக்கு ராயபுரத்தில். அந்த பள்ளிக்கூடத்தில் அப்போது இவர் ஒரு கடிதம் கொடுத்தார் இங்கே பாலசுந்தரம், அவருடைய நண்பர் அவர் பெரியசாமின்னு அந்த தலைமை ஆசிரியர், அவருக்கு கொடுத்தார். அதை உண்மையை அவர் பார்த்தது அப்புறம் என்ன படிக்கலாம் சொன்னதை பார்த்துட்டு ஆறாவதுல எடுத்தது, ஆறாவதுலேயே சேர்த்துட்டார். அந்த சான்றிதழ் சர்டிஃபிகேட்லாம் எல்லாமே ஆறாவது சேர்த்துட்டார். சேர்த்துட்டு அவர் பெரியசாமி. அப்போ நான் 6, 7, 8, 3 வருஷம் அங்கே படித்தேன். அது 8வது வகுப்பு வந்து அப்போ பொதுத் தேர்வு வைப்போம். அந்த பொதுத் தேர்வில் நான் வந்து முதல் மாணவன். அந்த 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 பகுதியில் நிறைய ஒரு 15-20 பள்ளிக்கூடத்தில் நான் தான் முதல் மாணவன். அதில் அப்புறம் அதை முடிச்சுட்டு அப்புறம் 9வது, 9, 10, 11 மேற்கொண்டு படிக்கணும். அப்போது வந்து முத்தியால்பேட்டைன்னு ஒரு ஏரியா மண்ணடின்னு சொல்லுவாங்க, முத்தியால்பேட்டை ஹைஸ்கூல்னு ஒரு ஹைஸ்கூல், ரொம்ப ஃபேமஸான ஹைஸ்கூல் அது. அதில் போய் நான் சேர்ந்தேன், 9வது சேர்ந்தேன். அப்போது எனக்கு சாப்பாடு கொடுத்துருவாங்க காலையில். என்னுடைய வேலை என்னென்னா, எங்கள் மாமாவினுடைய அவருடைய தம்பியினுடைய துணியை துவைக்கணும், வீட்டுக்கு வேண்டிய தண்ணி கிண்ணி எல்லாம் கிணத்துலேருந்து சேர்ந்து கொண்டு வைக்கணும். அப்புறம் அப்போ கொஞ்சம் பழையது கொடுப்பாங்க எங்கள் அக்கா, அதை சாப்பிட்டு நடந்து போகணும். அங்கேருந்து ராயபுரத்துலேருந்து நடந்து மண்ணடிக்கு போகணும், நடந்து போவேன், நடந்தே போகணும். இப்படி 3 வருஷம் நடந்தே போனேன். அப்புறம் மதியானம் சாப்பாடு இருக்காது எனக்கு, ஏன்னா அப்படியே உட்காந்துருப்பேன், அதை படிச்சுன்னு உட்காந்துருப்பேன். அப்புறம் எனக்கு புஸ்தகம் கிடையாது. அப்புறம் அங்கே இருக்கிற தமிழ் ஆசிரியர்கள், மாரிமுத்து ஆசிரியர், இன்னொரு ஆசிரியர், ரெண்டு பேரும் என்னை பார்த்து என்னுடைய நிலைமையை புரிஞ்சுன்னு அவங்களுக்கு ஒரு புத்தகம் கொடுப்பாங்க பள்ளியில், அந்த புத்தகத்தை என்கிட்ட கொடுத்தேன், என்கிட்ட நீ வச்சுக்கோ அப்படின்னாங்க. அப்புறம் நான் படிச்சுன்னே இருப்பேன். அப்புறம் அவங்க தப்பு படுற பசங்கள்லாம் போய் அந்த 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 வகுப்பில் ராமதாசன் ஒன்று தனியாக ஒருத்தம் உட்காந்து படிச்சுன்னு இருப்பேன், பாருங்கள் அப்படின்னு அனுப்பி வைப்பாங்க எங்களை என்னை பார்க்க சொல்லி. அப்படியே படிப்போம், அப்படி போயின்றது 3 வருஷம் அப்படி படித்தோம். அப்போ என்னுடைய நண்பர் பன்னீர்செல்வம்னு ஒருத்தர், அவர் வந்து கொஞ்சம் வசதியானவர், அவர் வந்து அவர் ஒரு தலித், அவர் சாப்பாடு கொண்டு வருவார் ஒரு கிடத்துல. அது சில நாள் அவர் எனக்கு கொடுப்பார், நீ சாப்பிடு சாப்பிடுன்னா வேணான்னு சொன்னாலும் கொடுப்பார். அதான் இப்படி. அதன் பிறகு மாலை நேரத்தில் அங்கே ராயபுரம் கல்மண்டபம்னு ஒரு ஏரியா அந்த பக்கத்தில், அங்கேருந்து என்னுடைய மாமாவுக்கு சாப்பாடு எடுத்து போகணும் சாயந்தரத்தில் ராத்திரிக்கு. அங்கேருந்து நடந்து சாப்பாட்டு கூட தூக்கணும். இங்கே ஹார்பருக்கு வரணும். வந்து ஒரு 8 மணிக்கு 9 மணிக்கு வருவேன். அது 7 மணிக்கு கிளம்பி சாப்பாடு கட்டி கொடுப்பாங்க, 8, 9 மணிக்கு வந்து அப்புறம் அவங்க சாப்பிட்டுட்டு அதன் பிறகு திரும்ப மறுபடியும் அப்படி நடந்து போவேன். இப்படி பாத்திரம்லாம் எடுத்துட்டு 3 வருஷம் அது மாதிரி நடந்தேன். இப்படியே வந்து அது கதை பெருசாக போய் நிற்குது, உங்களுக்கு சொல்கிறேன். அதன் பிறகு நான் நிறைய மார்க் வாங்கினேன் அந்த முத்தியால்பேட்டை ஹைஸ்கூலில். அப்புறம் அதன் பிறகு சரி மேற்கொண்டு படிக்கணும் பியூசி. அப்போ தான் பியூசி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் பியூசி படிக்கிறதுக்கு எப்படி படிக்கிறதுன்றது ஒன்று புரியல. அப்புறம் ஒருத்தர் சொன்னார், இந்த எம்சி ராஜா ஹாஸ்டல் அப்படின்னு ஒரு ஹாஸ்டல் இருக்குது சேத்துப்பட்டில், அது வந்து ஃப்ரீ ஹாஸ்டல், அது ஒரு 20% வந்து நான் எஸ்சிக்கு சீட்டு ஒதுக்குறாங்க, அது உனக்கு மார்க் அதிகமாக இருக்கிறதுனால நீ உனக்கு கிடைக்கும் அப்படின்னாங்க. அதே மாதிரி போட்டால் எனக்கு கிடச்சிடுது. எம்சி ராஜா ஹாஸ்டலில் போய் சேர்ந்தேன் நான். அங்கே இருந்து அந்த சேத்துப்பட்டில் தான் அது இருந்து, அங்கேருந்து லயோலா கல்லூரிக்கு அப்ளிகேஷன் போட்டால் எனக்கு கிடச்சிடுது சீட்டு லயோலா கல்லூரிக்கு. அங்கேருந்து அந்த ரயில் ரோடு ஓரமாகவே அப்படியே போய் நேரமாக தான் வழி எனக்கு, தினமும் போவேன், அப்புறம் மறுபடியும் சாயந்தரம் வருவேன். அந்த மாதிரி அப்புறம் பியூசி நல்ல மார்க்கு. அப்புறம் நான் எனக்கு வந்து அப்போது சக நண்பர்கள் அதில் ஹாஸ்டலில் தங்கியிருந்தவங்களாம் என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி என்ன படிக்க மேற்கொள்ள முடியும், நான் வந்து தமிழ் படிக்கணும்னு எனக்கு அப்போது ஆசை. அப்புறம் ஒருத்தர் டாக்டர் படிச்சுருந்தார், ஒருத்தர் செகண்ட் இயர், அவர் சொன்னார், என்னை திட்டி
இவ்வளோ மார்க் வாங்கியிருக்க, நீ அப்ளிகேஷன் போடு, உனக்கு டாக்டர் சீட்டை கிடைக்கும் அப்படின்னாரு. அப்புறம் அப்ளிகேஷன் போட்டேன், அவரே வாங்கியாந்து கொடுத்தாரு. அப்ளிகேஷன் போட்டேன், அந்த சீட்டு கிடச்சிடுது. சீட்டு கிடச்சதுன்றது அது ஒரு பெரிய கதை. எப்படின்னா, அப்போல்லாம் இன்டர்வியூ பண்ணுவாங்க, மெடிக்கல் சீட்டுக்கு இன்டர்வியூ பண்ணுவாங்க, ஒரு கமிட்டி போடுவாங்க. அப்போ காமராசர் தான் முதலமைச்சர். அப்போ அவர் இன்டர்வியூ பண்ணுறதுக்கு பண்ணாங்க. அதில் கையபதி நாயக்கர்னு ஒருத்தர், அந்த இன்டர்வியூவில் அவர் ஒரு கமிட்டி மெம்பர். அவருக்கு ராஜரத்ன நாயக்கர்னு ஒரு கவுன்சிலர் ராயபுரத்தில், அவர்கிட்ட போய் அவருக்கு ஒரு சிபாரிசு கடிதம் வாங்கினாக்கா, அவரும் அவரோட நண்பர், ஜட்ஜும் இவரும் ராஜரத்ன நாயக்கரும் நண்பர், அதனால் கிடைக்கும் உனக்கு அப்படின்னாங்க. சரி, நான் அவர் அப்போ சொன்னேன், எனக்கு கொடுத்தாரு லெட்டர். அதை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்தேன். அவர் வந்து என் பக்கத்தில் பையன் இருக்கான், அவனை போய் பாருடா பக்கத்து ரூப்பில். பையனை பார்த்ததும் அவன் அவர் சொன்னான், இவ்வளோ அப்போ வந்து 500 ரூபாய் 5000 ரூபாய் ஏதோ சொன்னான், அது குழு கொடுத்தா தான் உனக்கு சீட்டு கிடைக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். அவ்வளோ ரூபாய் நான் எங்கே போவேன், நான் இப்படி என்னுடைய நிலைமை எப்படி அப்படின்னு சொன்ன பிறகு சொல்லிட்டு நான் வந்துட்டேன், படிக்கலைன்னா கூட பரவாயில்ல அப்படின்னு வந்துட்டேன். அன்னைக்கு ராத்திரி மறுநாள் என்ன ஆச்சுன்னா, இவர் இதை மாதிரி லஞ்சம் வாங்குறாருன்றத காமராசருக்கு தெரிய அவர் அந்த கமிட்டியிலேருந்து அவர் எடுத்துட்டாங்க. ஓ, ஆமாம், கையோட நாயக்கரை எடுத்துறதுனால நான் தப்பிச்சேன். அவர் இருந்திருந்தானே எதுவும் செலக்ட் பண்ணிருக்க மாட்டார். அதனால் நான் செலக்ட் ஆனேன், செலெக்ஷன் ஆனேன். அப்புறம் என்னை வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் என்னை சேர்த்துக்கிறாங்க. நாங்கள் எல்லாம் படித்தேன். அப்புறம் ப்ரீ மெடிக்கல், அப்புறம் எம்பிபிஎஸ், அதுன்னு அப்படி. ஒருவேளை அந்த கமிட்டி மெம்பரை எடுக்காமல் இருந்திருந்தா எனக்கு கிடைச்சிருக்காது. ஆனால் நீங்கள் தமிழ் படிச்சிருப்பீங்களே. தமிழ் படிச்சிருக்கேன், உங்கள் டிபார்ட்மெண்ட் வந்து. ஐயா, நீங்கள் வந்து மக்கள் மருத்துவராக கொண்டாடப்பட்டிருக்கிறீங்க. ஆமாம், அந்த மருத்துவத்தை வந்து விரும்பி ஏற்றுக்கிட்ட ஒரு தொழில். திடீர்னு ஏன் அந்த அரசு மருத்துவர் பதவியை உதறினீங்க? அரசு மருத்துவர் மூணு ஆண்டு காலம் நான் அரசு மருத்துவராக இருந்தேன். சரி, அதில் வந்து அப்போது வந்து சின்ன டாக்டர்னு பேர், மூணு டாக்டர் இருந்தாங்க, ரெண்டு பேரும் வயசானாங்க. ஒருத்தர் ஒரு முஸ்லீம் ஒருத்தர், அப்புறம் இன்னும் ஒருத்தர் இந்து. அவங்களெல்லாம் வந்து 50 வயசுக்கு மேலே இருக்கும். நான் தான் சின்ன, அப்போ தான் முதல் என்ட்ரி உள்ள நுழைய. என்கிட்ட தான் அப்புறம் நோயாளிகள்லாம் வரிசையாக என்ன தான் என்கிட்ட தான் பார்த்தோன்னு க்யூவில் நிற்பாங்க. அவங்க ரெண்டு பேரும் கூப்பிடுவாங்க, வாங்க வாங்கன்னு. யாரும் போக மாட்டாங்க, எல்லாம் தலை குஞ்சுவாங்க. இப்படி 1.5 மணி 2 மணி வரைக்கும் ஓபி பார்ப்பேன் காலையில். அப்புறம் போக போக என்னாலேயும் முடியல. அப்புறம் மாலையில் வந்து மாலையிலேயும் போய் போகணும். அப்போது 2 ஷிஃப்ட்ஸ். ஆமாம், ஓபி டியூட்டியில் தினம் போகணும். ஆமாம், அப்படி இருக்கும்போது அப்புறம் எல்லாம் சொன்னாங்க, கவர்மெண்ட்டாக ஆஸ்பத்திரிக்கு போகிறேன், நீயே தனியாக கிளினிக்கை வச்சுக்கோ, அதில் உனக்கு தான் நல்ல பேர், சின்ன டாக்டர்னு பேர் வந்துடுது, அதனால் உனக்கு நல்ல ப்ராக்டிஸ் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் அந்த மாதிரி தனியாக ஒரு கடை போட்டான், வியாபாரம் நல்லா போச்சு. அப்போ ஃபீஸ் வந்து 3 ரூபாய். அப்புறம் கடைசியில் 4-5 தான் கடைசியில் நான் ஸ்டெதோஸ்கோப்பை கீழே போடும்போது 5 ரூபாய் வாங்கினேன். அப்புறம் 3 ரூபாய். இப்படி நோயாளிகள்லாம் விடுவாங்க, பார்ப்பாங்க. சில பேர் தலையை சொறியும், தலையை சொறிஞ்சாங்கன்னா அவங்ககிட்ட காசு இல்லைன்னு அர்த்தம். சரி, போப்பான்னு. அப்புறம் மறுபடியும் நிற்பான், தலை சொறிவான், என்ன பண்ணணும், பஸ்ஸுக்கு காசு இல்லை, சரி அது கொடுத்து அனுப்பணும், அங்கே நர்ஸுக்கிட்ட சொல்கிறாங்க, அது வாங்கினு. இப்படி அது நிறைய சுவாரஸ்யமான செய்திகள் நிறைய இருக்குது இந்த டாக்டராக இருக்கும்போது. எங்கே இருந்ததுங்க அந்த மருத்துவமனை? உங்களுடைய மருத்துவமனை எங்கே இருந்தது? அந்த திண்டிவனம். திண்டிவனத்தில் தான் சிறப்பு. ஐயா, ஆரம்ப காலத்தில் நீங்கள் அரசியல் ஈடுபாடெல்லாம் ஒன்றும் இல்லாமல் தான் இருந்தீங்க. ஆமாம், அரசியல் ஈடுபாடு உங்களுக்கு அரசியல்லாம் தெரியாது. அப்போ அந்த ஈடுபாட்டை கொடுத்தது யாருங்க? எப்படி வந்தது அந்த நெருப்பு? எப்படி வந்தது அரசியல் ஈடுபாடு? அரசியலில் போகணுன்ட்டு நான் விரும்பலை. அதாவது சமுதாய சீர்கேடு, சமுதாயங்கள் முன்னுக்காரில் அப்படின்ற மாதிரியான, அந்த மாதிரியான ஒரு கோணத்தில், அந்த மாதிரி வந்து சமுதாயத்தை பற்றி தான் நான் நினச்சேனே தவிர அரசியலை பற்றி நான் நினைக்கல. அப்போது அந்த நேரத்தில் வந்து நிறைய சங்கங்கள் அங்கங்கே இருந்தது, வணிக சங்கங்கள் நிறைய இருந்து, அதுக்கப்புறம் எல்லோரையும் ஒன்றா கூட்டி ஒரே சங்கமாக ஆக்கி அப்படி. அப்போது நான் வந்து 3 உறுதிமொழி எடுத்துக்கிறேன். ஒன்று, நான் அரசியலுக்கு இந்த சங்கத்துக்கோ அல்லது அரசியலுக்கு போனால் அதுக்கோ எதுலேயும் அந்த பொறுப்பை நான் ஏற்றுக்கிறதில்ல அப்படின்னு.
கடைசி வரைக்கும் ஏற்றுக்கிறது இல்லை அப்படின்னு, என் சொந்த செலவில் தான் நான் போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி இது பண்ணது. என்னுடைய வாரிசுகள் அவங்களும் அரசியலுக்கு வரக்கூடாது அப்படின்லாம் சொன்னேன். ஆனால் வந்து மூணு சத்தியத்தில் ஒரு சத்தியம்தான் இப்போ இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. நானும் அரசியலுக்கு போகவில்லை. நான் அரசியல்வாதின்னு சொல்லிக்கிறதும் இல்லை, நான் ஒரு சமூக போராளி. நான் ஒரு சமூக போராளி, எங்கே தீமை நடந்தாலும் அதை எதிர்த்து போராடுற ஒரு போராளி அப்படி அப்படி சொன்னால்னா எனக்கு சந்தோஷமாக இருக்கும். நானும் அப்படி தான் சொல்லிட்டுருக்கிறேன். என்னுடைய வரலாறுன்னு பார்க்கும்போது நான் ஒரு போராளியாகத்தான் வாழ்ந்திருக்கிறேன். ஆனால் ஒரு அரசியல்வாதியாக இல்லை. அப்புறம் ஒரு காலகட்டத்தில் ஒரு கட்சி, பாட்டாளி மன்ற கட்சி தொடங்க வேண்டிய ஒரு காலகட்டம், ஒரு நேரம் வந்தது, அது தொடங்கினேன். தொடங்கி அப்புறம் இப்போ இன்றைக்கி 33 வருஷம் ஆகுது அந்த கட்சி தொடங்கி. அதுதான் இப்போ அந்த கட்சியினுடைய பொருளாளராக திலகப்பாமா இருக்கிறாங்க. ஐயா, எனக்கு ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்கணும்னு. நீங்கள் வந்து பாமகவனுடைய பொறுப்பை வந்து அன்புமணி ஐயா எடுக்கும்பொழுது உங்கள் மனநிலையை நீங்கள் எப்படி உணர்ந்தீங்க? ஒன்று. இரண்டு, அன்புமணி ஐயா கிட்ட நீங்கள் பார்க்கறது வியக்கிற ஒரு தனித்துவமான விஷயம் என்ன? பொறுப்பு அவருக்கு இது பண்ணும்போது கட்சி தலைவர் இன்னொரு ஜி கே மணி இருந்தார். அப்புறம் அந்த பொறுப்பை அவருக்கு இவருக்கு விட்டு கொடுத்து இவர் தலைவராகிறாரு. அந்த நேரத்தில் வந்து சரி, நம்ம பிள்ளை தலைவராகிறாருன்ற ஒரு மகிழ்ச்சி எந்த தந்தைக்கும் இருக்கத்தானே செய்யும். அந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சி தான். அவர் சிறம்பட அதை செய்வார், நடத்துவார் அப்படின்ற ஒரு இது. ஏன்னா 5 வருஷம் அவர் மத்திய அமைச்சராக, சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும்போது மிக 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 சிறப்பாக செயல்பட்டார். ஒரு உலக அளவில் 4 விருதுகள் வாங்கினார். இது வரைக்கும் அந்த மாதிரி வந்து ஒரு 4 விருதுகள் வாங்கின பிறகு அந்த துறையில் யாருமே இல்லை. அந்த மாதிரி விருதுகள் வாங்கினார். அது முக்கியமாக அவருடைய இது என்னென்னா, அந்த போலியோ ஒழிப்பு, அப்புறம் வந்து புகைப்பிடிக்கிறதுக்கு தடை சட்டம் கொண்டு வந்தது, இப்படி உலக விருதுகள் எல்லாம் கொடுத்தாங்க. இந்த டொபாக்கோ ஒழிப்பு, அதுக்கு உலகத்தில் இருக்கிற டாக்டர்ஸுங்கெல்லாம் அவங்களுடைய எல்லோரும் சேர்ந்து ஒவ்வொரு வருடமும் கூடுவாங்க அங்கங்கே வேறு. அப்போ நான் ஒரு இடத்துல இதில் சிக்காகோன்னு நினைக்கிறேன், அமெரிக்காவில் ஒரு இடத்துல கூடினாங்க. கூடி கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 பேர் இருக்கும் டாக்டர்ஸ். அப்போ அந்த புகையிலை ஒழிப்புக்காக இவருக்கு அது வந்து ஒரு விருது கொடுத்தாங்க. அந்த விருது கொடுக்கும்போது எல்லாரும் எழுந்து கைத்தட்டி, அது ஸ்டாண்டிங் ஓவேஷன் பேர், எழுந்து நின்று கைத்தட்டும்போது ரொம்ப ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் கைத்தட்டினாங்க. அப்போ நானும் என் மனைவி கூட இருந்தாங்க, 2 பேரும் போயிருந்தோம். அப்போ வந்து நான் சொன்னேன் என் மனைவிட்டு, இயன்ற பொழுதின் பெரிதுவாக்கம் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய், உனக்கு தான் சொல்லியிருக்காங்க, திருவள்ளுவர் உனக்கு தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னேன். அதுவும் கண் கலைஞர் தான் எழுதுகிறது. அது ஒரு நிகழ்ச்சி இந்த மாதிரி. ஆக அவர்கிட்ட சில விஷயங்கள், நீங்கள் வியக்கிற விஷயங்கள் பல இருக்கு, நிறைய இருக்கு ஐயா. ஒரு காலகட்டத்தில் வந்து நீங்கள் அதில் வந்து முக்கியமாக வந்து இந்த 108 ஆம்புலன்ஸ் அது கொண்டு வந்தது. அப்புறம் இவர் பதவியேற்பு விழாவுக்கு போயிருந்தோம், நானும் என்னுடைய மனைவியும் போயிருந்தோம். அப்போ போயிட்டு பதவி ஏற்ற பிறகு அவர் சொன்னார், என்னுடைய அலுவலகத்தை ஆஃபீஸை, ஹெல்த் மினிஸ்டர் ஆஃபீஸை வந்து வாங்கப்பா, வந்து நீங்கள் வந்து பாருங்கன்னார். சரின்னு நான் போனேன், போய் பாரு. நானும் என் மனைவியும் போனேன். அப்போது அவர் முதல்ல என்னை கேட்ட கேள்வி, நான் என்னப்பா செய்யணும்னார். அவருக்கு ஒன்றும் புரியல. சின்ன பையன், இப்போ 35 வயசு. நான் என்னப்பா சொன்னேன், நான் சொன்னேன், ஜனாதிபதிக்கு கிடைக்கிற வைத்திய வசதி சாதாரண குடிமகனுக்கும் கிடைக்கணும், இதுதான் உன்னுடைய குறிக்கோளாக இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். அந்த அளவில் அந்த 5 வருஷத்தில் நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன், நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன் அப்படின்னு சொல்லி அது கொண்டு வந்தார். அது உலக அளவில் இப்போ இன்றைக்கி பிரபலமாகி பல நாடுகள் இதை பின்பற்ற ஆரம்பித்து இப்போ அவருக்கு ஒரு பெரிய விருது, உலக அளவில் ஒரு விருது அதுக்காக கொடுத்தாங்க. உங்களுடைய அந்த மருத்துவத்துறையை வந்து சுகாதாரத்துறையை
மக்கள் நல ஒரு பயன்பாட்டுக்காக முன்னெடுத்துட்டு போகிற உங்க மகன் மீது உங்களுக்கு ஒரு ஒரு பெருமையும் ஒரு பெருமிதமும். ஆமாம், உங்கள் முகத்தில் பார்க்க முடியுது. அவரும் டாக்டர் அவரை ஏற்காடில் படிக்க வச்சேன். ஏற்காடில் மான்ஃபோர்ட்னு ஒரு ஸ்கூல் இருக்குது, அதில் படிக்க வச்சேன். அதில் படிச்சுட்டு அப்புறம் வந்து எம்எம்சியில் நான் படித்த அது மெடிக்கல் காலேஜிலே படிக்க வச்சேன். அப்புறம் அவருக்கு மருத்துவத்துறையில் ஆர்வம் இல்லை. அப்புறம் கடைசியில் காலப்போக்கில் அப்புறம் அவரும் ஒரு அரசியல்வாதியாக அதில் அரசியல் ஆர்வம் வந்து இன்றைக்கி கட்சி தலைவராக ஆகியிருக்காரு. ஐயா, ஒரு காலகட்டத்தில் நீங்கள் வந்து அனைத்து ஜாதியினருக்குமான தலைவராக அறியப்பட்டீங்க. எங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், குடிதாங்கியில் திருமணந்தாள் அதில் வந்து வன்னிய மக்கள் எல்லாம் எதிர்த்து நிற்க ஒரு தலித்தினுடைய பிணத்தை வந்து நீங்கள் தோளில் சுமந்து போனது. இன்றைய காலகட்டத்தில் உங்ககிட்ட அந்த நெருக்கம் கொஞ்சம் விலகி இருக்கோ அப்படின்ற மாதிரி தோணுது. விலகி இல்லவே இல்லை. எப்படின்னா அது என்றைக்கும் விலகி நிற்காது. ஏன்னா ஒரே நாளில் 7 அம்பேத்கர் சிலையை திறந்தது நான் தான். இந்தியாவிலேயே எங்கேயும் நடக்காது. ஒரே நாளில் 7 அம்பேத்கர் சிலையை திறந்தது அரியலூர் மாவட்டத்தில் நான். விலகி நிற்குதுன்னா இது அந்த தலித் சமுதாயத்தை சேர்ந்த சில தலைவர்கள் இப்போ ராமதாஸை வந்து தலித்துகளுக்கு எதிரானவன்னு ஒரு சித்தரிச்சாக்கா அவங்களுடைய இயக்கம் வளரும் அப்படின்ற மாதிரியான ஒரு இதை உருவாக்கி அப்படி பேசினாங்களே தவிர. ஆனால் அதே எனக்கு ஒரு விருது கொடுத்தாங்க, அம்பேத்கர் விருதுன்னு சொல்லி. ரொம்ப மறைந்த திமுக பேராசிரியர் அன்பழகன் அவர் வந்து அதில் கலந்துக்கணும்னு பேசினார். என்னை பற்றி ரொம்ப புகழ்ந்து பேசினார். அதோட அவர் புகழ்ந்தது எல்லாமே திருமாவளவன் அரை மணி நேரம் என்னை பற்றி என்னுடைய சாதனைகள் அதை தலித்துகளுக்காக தலித்துகளும் ராமதாசம் அப்படின்னு என்ன மாதிரி பண்ணார் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இந்த குடிதாங்கிலேருந்து அந்த மாதிரி எல்லாமே அரை மணி நேரம் பேசினார். எனக்கு தெரியும், நான் மறந்து போன சமாசாரம்னா அவர் பேசினார். பேசி எனக்கு அம்பேத்கர் விருது அவர் கொடுத்தாரு. அது ஒரு பொழுதும் உங்கள் மீது வந்து மிகுந்த மரியாதை வைத்திருக்கக்கூடியவராக திருமாவளவன் இருந்து இதே நிகழ்ச்சியில் அதை பதிவும் செய்திருக்கிறார். ஐயா, நீங்கள் வந்து தலித் முதலமைச்சர் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஒரு ஒரு பரவலாக பேச்சு வந்து. எங்களுக்கு கிடைச்ச முதல் ஒரு அமைச்சர் பதவியை தலித் ஏழ்மலைக்குன்ட்டு அவருக்கு தான் கொடுத்தோம். அப்போ அவர் ஹெல்த் மினிஸ்டர், ஃபஸ்ட்டு ஹெல்த் மினிஸ்டர் அவர். அவருக்கு தான் கொடுத்தோம் அந்த பதவியை. சரி, முதலாக கிடைச்ச. அப்போ வந்து 3 வன்னியர்கள் இருந்தாங்க எம்பிக்களாக. சரி, இவர் தலித் எழுமலை வந்து ஒரு எம்பி. ஆனால் அவங்களுக்கு வன்னியர்களுக்கு கொடுக்காம இவருக்கு தான் கொடுத்தேன், அந்த தலித் எழுமலை தான் கொடுத்தேன். இப்போ வந்து நீங்கள் சமரசம் செய்து கொண்டீர்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே, அது 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 எப்படி பார்க்குறீங்க? எப்படி சமரசம், யாரோட? தலித் இதில் வந்து நாங்கள் இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து தனிச்சு நிற்கிறீங்க. எல்லாரும் ஒருதாய் மக்கள். எல்லாரும் ஒருதாய் மக்கள் எழும்போது அதில் சமரசத்துக்கு இடமில்லை. ஏன்னா எதற்காக போய் சமரசம் செய்யணும்? புரியுங்களா? நான் வந்து ஒரு முழு நேரம் அரசியல்வாதியாக கிடையாது. அரசியல்வாதினா நான் ஏதாவது இந்நேரம் அமைச்சராக இருக்கலாம், அல்லது எம்பியாக இருக்கலாம், எம்எல்ஏ இருக்கலாம். அதெல்லாம் அந்த இதுக்கெல்லாம் எப்பவும் போக மாட்டேன்னு சொல்லி ஒரு சத்தியம் பண்ணிவிட்டு இன்றைக்கி வரைக்கும் வாழறேன். இன்றைக்கி இந்த ஜூலை 25 வந்ததுன்னா எனக்கு 74 ஆரம்பம், 84 ஆரம்பம், 84 ஆரம்பம், ஜூலை 25 வந்தது என்னுடைய பிறந்தநாள். ஆக இதில் சமரசத்துக்கு இது இடமில்லை. ஏன்னா இதில் சமரசத்துக்கே இடமில்லைன்றத நான் தொடங்கிய எல்லா நிகழ்ச்சிகளும் பல நிகழ்ச்சிகள் சொல்லும். அதில் முக்கியமாக மக்கள் தொலைக்காட்சி, மக்கள் தொலைக்காட்சி அது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனால் பொங்கு தமிழ் வளர்ச்சி அறக்கட்டளைன்னு ஒன்று ஆரம்பித்து தமிழ் வளர்ச்சிக்காக அது என்ன பண்ணும். அதே மாதிரி இசைக்காக, தமிழ் இசைக்காக அது ஒரு அதுக்கு ஒரு அமைப்பு உருவாக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தலைநகரங்களிலையும் போய் இசை நிகழ்ச்சி நடத்தினோம். அப்புறம் பாம்பேக்கு போனேன், டெல்லிக்கு போய் இசை நிகழ்ச்சி நடத்தினேன். அப்புறம் மலேசியா சிங்கப்பூருக்கு போய் தமிழிசை வளர்க்கறதுக்காக அங்கே போய் நடத்தினேன். இப்படி தமிழிசை பேரில் பெரிய ஆர்வம், தமிழ் பேரில் தமிழ் எழுத்துக்கள் வந்து விளம்பர பலகையில் தமிழ் எழுத்துக்களே இல்லை, தமிழ் எழுத மாட்டேன்றாங்கன்றதுக்காக ஒரு தார்பூசி அழிக்கிற அந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் கூட அதெல்லாம் பண்ண. அது மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள், நிறைய செய்திகள். அப்புறம் சரி ஒரு பத்திரிகை ஆரம்பிக்கணும், அப்போ நாளேடு அப்படின்னு சொல்லி
தமிழ் ஓசைன்னு ஒரு நாளேடு ஆரம்பித்தோம். தமிழ் ஓசைன்னு அது முதல்ல வந்து ஒரு 3 லட்சம் ரூபா அரசு விளம்பரம் வந்தது. 3 லட்சமாக இருக்கிறது, அப்புறம் 30,000 ஆகிடுது, குறைச்சிட்டாங்க. அது அது ஆரம்பித்தது ஒரு முதலமைச்சர் தான், அவர் வந்து ஆரம்பிக்க சொன்னேன். அப்புறம் அதெல்லாம் அவர் குறைச்சிட்டாரு. சரி, நீ இனிமேல் நம்மால் நடத்த முடியாது, விளம்பரம் இல்லாமல் நடத்த முடியாதுன்னு சொல்லி அதையும் எடுத்துட்டோம். தமிழ் ஓசை ஐயா, பிற்படுத்தப்பட்ட மக்களினுடைய நலனுக்காக சமூக போராளியாக நின்று களத்தில் நின்று களமாடிய ஒரு அரசியல் தலைவர் நீங்கள். உங்களுடைய புகழ், உங்களுடைய களம் அப்படிங்கிறது வந்து தமிழகத்தையும் கடந்தது, தேசிய அளவிலானது. ஆனால் அந்த வீச்சு தமிழகத்தை கடந்து போகலை, தேசிய அளவுக்கு போகலை. ஏன் போச்சு? டெல்லியில் நான் செய்ததை சொல்லணும்னா ஒரு மணி நேரம் ஆகும். டெல்லியில் செய்த நிகழ்ச்சிகள், பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக செய்த நிகழ்ச்சிகள் ஏராளம். எல்லோரும் அதாவது நான் ஒரு சத்தியம் வந்து என்னுடைய கால்கள் நாடாளுமன்றத்துலேயோ சட்டமன்றத்துலேயோ படாதுன்னு சொல்லி இருக்கும்போது அப்போ வாஜ்பாயி வந்து பிரதமர், அப்போது அவரை பார்க்கணும்னு போகும்போது அப்போ அவர்கிட்ட சொன்னாங்க. அதாவது அவர் பார்லிமெண்ட்டில் வரமாட்டேன், காலடி படாதுன்னு சொல்லியிருக்கார் ராம்தாஸ். அப்படின்னா என் வீட்டுக்கு வரணுன்னு பார்லிமெண்ட்லேருந்து வீட்டுக்கு வந்தார் என்னை பார்க்குறதுக்கு, வாஜ்பாய். இப்படி அதே மாதிரி 18 இது தேசிய மொழிகள், இப்போ 18, 28, 24 ஆயிருக்குது, இப்போ கூட வந்துருக்குது. 18 தேசிய மொழிகளில் தேசிய மொழிகளையும் ஆட்சி மொழியாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய மாநாடு நடத்தணும். அந்த அதில் என்ன இதுன்னா ரொம்ப முக்கியமானது, 18 மொழிகள்லேயும் அழைப்பது அடித்தோம். இதை வாஜ்பாய் பார்த்து அனுசரிச்சுட்டு எப்படி இவ்வளோ கண்டுபிடிச்சிங்க, எப்படி இது பண்ணீங்க அப்படின்னு. நம்ம அவருடைய இன்னொரு அத்வானி இருந்தார், அவர்கிட்ட கொண்டு போய் கொடுக்கும்போது இது என்னுடைய மொழியில் இல்லையே அப்படின்னாரு. ஓ, அதில் அவர் மொழி இல்லை, அவர் மொழி இல்லை. அவர் வந்து எதை சேர்ந்தார், இந்தியா இன்னும் ஒரு நாட்டிலேருந்து வந்தவர் இங்கே இந்தியாவுக்கு, லாகூரில் இருந்தார். லாகூர் இங்கே தானே இருக்குது, அது ஏதோ ஒரு பக்கத்து பாகிஸ்தானோட. அதனால் அது கிடைக்கல சார் அப்படின்னு சொன்னேன். இப்போ ரொம்ப அது மாதிரி 18 மொழிகளில் அழைப்புதல் வச்சுருக்கேன் நான், அழைப்புதல் அனுப்பிச்சு ஒரு மாநாடு 18 மொழிகளையும் தேசிய மொழி ஆட்சி மொழி ஆக்கணும்னு சொல்லி இப்படி ஏராளமான இதெல்லாம் பண்ணியிருக்கோம். அங்கே 1991 பண்ருட்டி ராமச்சந்திரன் ஐயா அவர்கள் யானை சின்னத்தில் நின்று உள்ளே போயிருக்கிறார் சட்டமன்றத்துக்குள்ளே. ஒரு மிகப்பெரிய அசைவு ஏற்பட்ட கணம் அது. அதிலிருந்து 31 ஆண்டுகள் இன்றைக்கு வந்து தமிழகத்தினுடைய முதலமைச்சரை தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தியாக அந்த நிலைப்பாட்டை இன்னும் பெறாமல் இருக்கிறத பற்றி ஏதாவது வருத்தம் இருக்கா?